வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்குமே தெரியும். என் படத்துலேயும் எனக்கு என்ன சங்கடம் வருதுன்னா, 3 மாதம் வரைக்கும் தான் இந்த ப்ரொடியூசர் வந்து நமக்கு வேண்டியவராக இருக்கார், 3வது மாதம் கழித்து இந்த 100 பேரும் ப்ரொடியூசருக்கு வேண்டியவராக இருக்காங்க, டைரக்டர் மட்டும் ப்ரொடியூசருக்கு விரோதியாகிறார். இது என்ன அப்படின்றது எனக்கு புரியல. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரொம்ப ஆதங்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக சொல்கிறேன், ஒரு படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசரை விட அதிகமாக ஒரு டைரக்டருக்கு தான் அந்த படம் வந்து லைஃப் அண்ட் டெத் பிரச்சனை, அது இன்றைக்கு இருக்கிற சினிமாவில். அதனால் எல்லா வகையிலும் செலவை கட்டுப்படுத்துவதிலும் சரி, இந்த படத்தை வெற்றி படமாக்கணுன்ற அக்கறையிலையும் சரி, பேசப்படுற படமாக வைக்கணுன்ற ஒரு முயற்சியிலும் சரி, ஒரு தயாரிப்பாளரை விட ஒரு அதிகமாக ஒரு இயக்குனர் தான் மெனக்கட்டார். பாக்கி எல்லாரையும் விட, நடிகர் நடிகைகள் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எல்லாரையும் விட, அது நான் நீங்கள் படம் ஓடுற படத்தை வந்து எல்லோரும் இது நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. படம் ஓடலைன்னா அந்த ஒட்டுமொத்த தோல்லையும் ஒரு டைரக்டர் மேலே தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க, இந்த டைரக்டர் சரியாக பண்ணல அப்படின்ட்டு. படத்தில் ஒர்க் பண்ணவங்களே அந்த படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றியே பேச மாட்டாங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் ஒரு கேமராமேன் ஆகட்டும், அப்படி ஒரு படமே தங்க வாழ்க்கை, அது ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன் சார், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஓடிச்சுன்னா எல்லாம் இவங்களுடைய ஆலோசனைகள், ஆளாளுக்கு ஆலோசனை சொல்லி எங்களுடைய கருத்தில் தான் அந்த படமே உருவாச்சு அப்படின்றாங்களே. ஒரு வெற்றியில் பங்கு போட்டுக்கிற நீங்கள் வந்து தோல்வியிலையும் பங்கு போட்டுக்கணும் இல்லையா? பல காரணங்கள் இருக்குது ஒரு படம் தோல்வியில், ஒரு இயக்குனர் மட்டுமே காரணம் கிடையாது. செலவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சொல்கிறீங்களே, இயக்குனர் மட்டும்தான் உங்கள் பார்வைக்கு தெரியுது. இயக்குனரால் 100 பேரையும் கட்டு மேய்க்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து 1008 பிரச்சனைகள் ஸ்பாட்டில், ஒரு நடிகர் லேட்டாக வராரு என்ன செய்ய முடியும்? ப்ரொடியூசர் வந்து அந்த நடிகரை கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது, அவர் நேராக டைரக்டர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன் சார், அவர் அப்படி தான் 12 மணிக்கு வருவார் சார், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. ஒரு வழி இல்லை, நம்ம அந்த காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு 2 சீன் பிளான் பண்ணியிருந்தோம்னா அவர் 12 மணிக்கு தான் வருவார், இருக்கிற சாயங்காலம் 4 மணி 4:30க்குலாம் லைட் போயிடும். அந்த மிச்சம் இருக்கிற டைமில் நாங்கள் இன்னும் 2 சீன் எடுக்கணும்னு நினச்சா 1 சீன் தான் எடுக்க முடியும். ஸோ நேச்சுரலாகவே நம்பர் அப்டேஸ் அதிகமாகுது. ஒட்டு மொத்தமாக தயாரிப்பாளர் சுமத்துற குற்றச்சாட்டு என்னென்னா, படம் முடியும்போது இவ்வளோ செலவு இழுத்து விட்டான் அந்த டைரக்டரு. அந்த செலவு இழுத்து விட்டதுக்கு என்ன காரணம், யாரால் அந்த தவறு நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் கூட ஒரு இயக்குனர்ன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பைத்தியக்காரன் இழிச்சவாய மாதிரி ஆகிட்டான், ஊர் கிடைச்சவன் பிள்ளையார் விளையாண்டின்ற மாதிரி. 6 ஆளுக்கு வந்து ஒரு படம் உருப்படாமல் போனாலும் சரி, படத்தில் டிஸ்பியூட் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, டைரக்டர் தான் காரணம் அப்படின்னா, அதே மாதிரி அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்போ டைரக்டர் மட்டும்தானே காரணம்? ஒன்றே தோல்வியில் நீங்கள் எல்லோரும் பங்கு போட்டுக்கொள்ள தயாராக இருந்தால், வெற்றியிலையும் தயவுசெய்து எல்லோரும் இது எங்களுடைய படம் அப்படின்னு சொல்லி பங்கு போட்டுங்க, நான் எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அது இல்லாதவர்கள், தயவுசெய்து படத்தில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாதவர்கள், இனிமேல் இயக்குநர்கள் யாரும் குறை சொல்லாதீங்க, ஏன்னா வந்து ஒவ்வொரு இயக்குநர்களும் செத்து செத்து பிழைச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு படத்துலையும். இதை தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நான் என்னுடைய ஆதங்கம் மட்டுமல்ல, எல்லா இயக்குநர்களும் மனோஜ்குமார்ட்ட கேட்டிங்கன்னா இதை விட அதிகமாக அவர் பேசுவார். அவர் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பார். பெரிய பெரிய படங்கள் எடுத்த செல்வமணி போன்றவர்களே இன்றைக்கி நிறைய சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. சங்கர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் 1008 பிரச்சனைகள் சொல்லுவார். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை